கருணை பொங்கும் உருவே கற்பகத்தருவே காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே காமகோட்டி குருவே சந்திரனின் கொழுமை ஒத்த சந்திரசேகர திருவே இந்திராதி தேவர்களும் இணையுமக்கில்லையே காத்து என்றும் அருள வேண்டும் கருணை கடலே காஞ்சியின் கருணை கடலே நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில் நான் சில பரிகாரங்களை சொல்லப்போகிறேன். பரிகாரம் என்று சொன்னால் ஏதோ ஒரு தவறு நடந்துவிட்டது, அது தெரிந்து செய்த தவறு அல்லது தெரியாமல் செய்த தவறு, அந்த தவறை சரி செய்து கொள்ளுவது. சரி செய்து கொள்ளுகின்ற ஒரு செயலுக்குத்தான் பரிகாரம் அப்படின்னு பேர். நம்முடைய வாழ்க்கையில் 100% ஒரு தவறும் செய்யாமல் நம்ம வாழவே முடியாது. இந்த பூமியே இரவு பகல் என்று இரண்டாகத்தான் இருக்கிறது, சுவையும் இனிப்பு கசப்பு என்று இரண்டாகத்தான் இருக்கிறது. அதனால் நம்முடைய வாழ்க்கையிலே நல்லது கெட்டது கலந்து தான் இருக்கும். வேண்டுமானால் நல்லது மிக அதிகம் செய்கின்றவர்களாக நாம் இருக்கலாமே தவிர தீயதே செய்யாமல் இருக்கவே முடியாது. நடந்து போகும்பொழுது நம்மையும் அறியாமல் நம் கால் பட்டு எத்தனையோ எறும்புகள் உயிர்விடலாம். சுரீர் என்று கடிக்கும் பொழுது நம்மையும் மீறி ஒரு கொசுவை அடித்து கொண்டு விடுகிறோம். இப்படி நான் வந்து நாம் செய்கின்ற, அதாவது அறிந்து அறியாமல் செய்கின்ற பல பாவங்களை வந்து என்னால் சொல்லிக்கொண்டே போக முடியும். இதில் அநேகமாக யாருக்கும் பெரிய மாற்று கருத்து இருக்காது. அடுத்து சில நேரங்களிலே சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக அல்லது சுற்றுச்சூழல் அல்லது அறிவு மயக்கம் ஏதோ ஒன்று காரணமாக ஒரு தவறை நாம் செய்துவிட வேண்டியிருக்கிறது. குறிப்பாக இன்றைக்கு காரிலே பயணிக்கிறோம். இன்றைக்கு கார் இல்லாதவர்களே இல்லை. மிக குறைந்த ஒரு பொருளாதார நிலை, மாதம் வந்து 20-25,000 ரூபாய் சம்பாதிக்கிறவன் கூட ஒரு கார் தன்னுடைய சக்திக்கு வாங்கி வீட்டு வாசலிலே நிறுத்தி வைத்துக் கொள்கிறான். அதை வந்து ஒரு தன்னுடைய அந்தஸ்தினுடைய அடையாளமாக, ஓட்டுவதற்கு ரோடு இருக்கோ இல்லையோ, நிறுத்துவதற்கு இடம் இருக்கோ இல்லையோ வாங்கிவிடுகிறார்கள், வாங்கவும் தூண்டுகிறார்கள். எந்த காலத்தில் வந்து கத்திரிக்காய் வெண்டைக்காயை குவிச்சு வைத்து விற்பதைப் போல சாலை ஓரத்தில் ஒரு பந்தல் போட்டு மோட்டார் பைக்குகளையும் காரையும் நிறுத்தி விற்பார்கள் என்று நாம் கற்பனை செய்து பார்த்துருப்போமா? இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. அதனால் என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு சொன்னாக்கா, எங்கே பார் எப்பொழுது பார் போக்குவரத்து நெருக்கடி. அதாவது மனித கூட்டம் வளர்ந்திருக்கிறது, உற்பத்தி பெருகிருக்கிறது, ஆனால் அந்த மாதிரி ஜடமான ஒரு சாலை வளர முடியுமா? இதில் ஆக்கிரமிப்பு வேறு. அதனால் வளர முடியாத ஒன்றோடு வளர்ந்து கொண்டே இருக்கிற ஒன்று சேரும் பொழுது நெருக்கடி ஏற்படுவது என்கிறது ரொம்ப இயல்பு தான். நான் கூட கார் வச்சுருக்கேன், நானும் கார் வைத்திருக்கிறேன் என்று சொல்லுவதற்காக வைத்திருக்கிறேன். அதை எடுத்துக்கொண்டு டவுனுக்கெல்லாம் போய் ஒரு சாமான்லாம் வாங்கிட்டு வர முடியாது, ஏன்னா நிறுத்துறதுக்கு இடம் கிடையாது. எங்கே நிறுத்தினாலும் ஒருவர் வந்து விடுவார். மீறி எங்கேயாவது ஒரு இடம் இருக்குன்னு நிறுத்தினா உடனே அங்கே நான் மாநகராட்சியிலேருந்து ஒருத்தர் வந்து நான் இந்த இடத்த குத்தகைக்கு எடுத்திருக்கேன் என்று சொல்லி ஒரு டிக்கெட்டை முகத்தை கூட பார்க்காமல் கிழித்து நீட்டுவார்கள். அதில் 50 ரூபா 100 ரூபான்னு போட்டிருக்கும், நயக்கமே வரும் நமக்கு. இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு காரை எடுத்துக்கொண்டு செல்லும் பொழுது நாம் என்னதான் விதிகளை பின்பற்றுகிறவராக வந்து முறையாக வேகமாக இல்லாமல் தன்மையாக ஓட்டினாலும் எதிரில் வருகின்றவரும் அதே போல் இல்லை என்று சொன்னால் விபத்து நிச்சயம். அதனால் விபத்தே இல்லாமல் நான் கார் ஓட்டினேன் என்று யாரும் சொல்ல முடியாது, சொல்லக்கூடிய காலமும் கிடையாது. நிறைய விபத்துக்களும் நடக்கத்தான் செய்கின்றன. விளக்கினாலே விபத்தும், சாலை தடுப்பினாலே விபத்து, குடித்து விட்டு வண்டி ஓட்டுவதனாலே விபத்து, இப்படி பல வகைகளில். இதில் ஒருவர் ரொம்ப கட்டுப்பாட்டோடு வாகனத்தை வைத்து கொண்டிருக்கக்கூடியவர், பெரிய பெரியவருடைய பக்தர். ஒரு கார் எடுத்துக்கொண்டு சென்னைக்கு போயிட்டு வரும் பொழுது அவரையும் மீறி ஒரு பெரிய விபத்து ஏற்பட்டு விடுகிறது. ஒரு குறுக்கிட்ட நாய் ஒன்று அடிபட்டு இறந்தே போய் விடுகிறது. அது மட்டும் அல்ல, ஒரு குடிகாரன் ஒருவன் குறுக்கிலே வந்து விழுந்து
இரத்த காயம் ஏற்பட்டு ஆஸ்பத்திரியிலே சேர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, அவன் பிழைப்பானோ மாட்டானோ என்கின்ற ஒரு நிலை. தப்பு அவன் மேலே தான் இருந்தாலும் காரணம் நானும் என் வாகனமும் என்று ஆகிவிட்டது. எனக்கு மனசு குடைந்து கொண்டே இருக்கிறது. என்னால் ஒருத்தனுக்கு இப்படி ஆகிப்போச்சே அப்படிங்கிற வருத்தம். இதற்கு என்ன தீர்வு என்று பெரியவரிடம் வந்து கேட்கிறார். என்னை மீறி நடந்துவிட்ட ஒரு தவறு. நான் இனிமேல் நான் எப்பொழுதும் எச்சரிக்கையாக இருக்கேன், இன்னும் கூடுதலாக எச்சரிக்கையாக இருப்பேன். ஆனால் நடந்துவிட்ட இந்த தவறுக்கு நான் ஏதாவது பிராயச்சித்தம் செய்ய விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது பெரியவர் ரொம்ப அழகாக அவருக்கு வழிகாட்டுகிறார். நேராக ராமேஸ்வரத்திற்கு போய் அங்கே இருக்கக்கூடிய சேதுக்கரையிலே சேது ஸ்நானம், கடல் ஸ்நானம் செய்ய சொல்லுகிறார். அப்படி கடல் ஸ்நானம் செய்யும் பொழுது அது காலை நேரமாக இருக்க வேண்டும். சூரியன் உதிப்பான், சூரியனை பார்த்து சூரிய நமஸ்காரமும் பண்ணணும். சூரியனை வணங்கின நிலையிலே அந்த ஸ்நானத்தை முடித்துவிட்டு அகத்திக்கீரையோடு அப்படியே அங்கிருந்து நடந்து பசுமாட்டை தேடி கண்டுபிடித்து ஒரு பசுவுக்கு நீ வந்து அகத்திக்கீரை கொடுக்க வேண்டும். அந்த பசு உன் கைப்பட்ட அந்த அகத்திக்கீரையை உண்டு பசியார வேண்டும். இதை செய்து முடித்துவிட்டு சிவாலயம் இருக்கிறதே அந்த ஆலயத்தை 3 முறை பிரதட்சிணமாக வந்து ஆலயத்திற்குள்ளே சென்று பெருமானை வணங்கிவிட்டு செல். இதை ஒரு 11 முறைக்கு குறையாமல் செய். நீ எதை ஒரு பெரிய பிழை, எதை ஒரு நான் தெரியாமல் செய்துவிட்டேன் அல்லது தெரிந்து செய்துவிட்டேன் என்று கருதி உறுத்தலோடு இருக்கிறாயோ அதற்கான ஒரு பரிகாரமாக இது ஆகிவிடும். இதனால் கிடைக்கின்ற அந்த புண்ணியம் உனக்கு மட்டுமல்ல உன்னாலே பாதிக்கப்பட்டவர்களுக்கும் ஒரு நன்மையாக போய் சேரும் என்று அவருக்கு ஒரு நல்ல பரிகாரத்தை கூறுகிறார். அநேகமாக பெரியவர் சொன்ன இந்த பரிகாரம் வந்து நிச்சயமாக நம் எல்லோருக்குமே ஏதோ ஒரு தருணத்திலே பயன்படும் என்று தான் நான் கருதுகிறேன். அதே போல் ஒருத்தர் வந்து தொடர்ந்து பெரியவரை பார்ப்பதற்கு தரிசனம் செய்ய வருகிறார். பெரியவரோடு பேசணும், மனமிட்டு பேசணும்னு ஆசை, ஆனால் அன்றைக்கு சந்தர்ப்பம் வாய்க்கலை. பெரியவரும் அவரை பார்க்குறார். 4 நாள் முடிகிறது. 5வது நாள் பெரியவர்கிட்ட வந்து நான் கொஞ்சம் உங்கள்கிட்ட பேசணும் என்று சொல்லும் பொழுது பெரியவர் கேட்குறார், அதுக்காக தான் 4 நாள் என்னை சுற்றி சுற்றி வந்தியோ என்கிறார். ஆமாம், எப்படி பேசுவது என்று தெரியவில்லை என்கிறார். என்கிட்ட பேசுகிறதுக்கு என்ன தயக்கம், பேசு என்று உற்சாகம் தரவும் அவர் சொல்லுகிறார். வாழ்க்கையிலே நான் வந்து கடனால் பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன், ரொம்ப பெரிய கடன்காரனாக இருக்கிறேன். எப்படி பணத்தை கட்டி அந்த கடனிலே இருந்து மீளப்போகிறேன் என்று தெரியவில்லை. நான் அந்த கடன்காரன் என்கின்ற நிலையிலே இருந்து விடுபட வேண்டும். உங்கள் அருள் எனக்கு விடுபடுவதற்கு வழிகாட்ட வேண்டும் என்று கேட்குறேன். உடனே பெரியவர் இந்த இடத்துல, சரி நான் ஒரு உபாயம் சொல்கிறேன், அதன்படி செய். இது எதனால் வந்ததோ அதற்கான பரிகாரமாக மாறி உன்னுடைய வாழ்க்கையில் கடன் அடைபட்டு நீ நிச்சயமாக சந்தோஷமாக இருப்பேன்னு எனக்கு தோன்றுகிறது என்று சொல்லி அவர் தண்ணீர் பந்தல் வைக்க சொல்லுகிறார். நாம் தண்ணீர் பந்தல் கேள்விப்பட்டிருப்போம். தாகத்தோடு வருகின்றவர்களுக்கு நீர்மோர் தருவது, தண்ணீர் குடிக்க தருவது. அவர்கள் தாகசாந்தி செய்த நிலையிலே ஒரு பெருமூச்சு விடுவார்கள், அப்பாடா என்று மனம் குளிர்ந்து ஒரு பெருமூச்சு விடுவார்கள். அந்த மனம் குளிர்ந்து விடுகின்ற பெருமூச்சிலே தான் இருக்கிறது புண்ணியம். இவரும் அதை அந்த தண்ணீர் பந்தல் அமைத்து செய்ய சொல்லுகிறார். தண்ணீர் பந்தலை பெரும்பாலும் கூட்டம் கூடுகிற இடத்துல, ஒரு திருவிழா காலத்தில் தேர் திருவிழா நடக்கும் பொழுது, அதாவது கோயில்களை வந்து மாசி மகம் போன்ற நாட்கள் கூட்டம் நிறைய கூடுகின்ற இடத்துல செய்யும் பொழுது எல்லோரும் இங்கிருந்தெல்லாமும் வருவார்கள். அவர்கள் எல்லாமும் சாப்பிட்டு விட்டு மனதார வாழ்த்துவார்கள். பெரியவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த தண்ணீர் பந்தல் அமைத்து தாகம் கொடுக்கும் பொழுது நீ என்ன செய்யணும் தெரியுமா, நான் மிகப்பெரிய கடன்காரனாக இருக்கிறேன், என்னுடைய கடன் நீங்க வேண்டும் என்று சொல்லி சொல்லி குடிக்கின்றவர்களுக்கு தண்ணீர் கொடு. நீ அதை வெளிப்படையாக சொல், அவர்கள் காதில் விழட்டும் என்கிறார். இது ஒரு விதமான உளவியல். அதே போல் அவர் தொள்ளி செல்ல அதை கேட்கின்றவர்களுக்கு, அடடா பாவம் இவருக்கு இப்படி ஒரு நிலைமையா, பாவம் இவருக்கு என்று ஒருத்தர் நினைச்சா கூட போகிறோம். அந்த மாதிரி அந்த தண்ணீரை குடிக்கின்ற பலரும் நினைக்கும் பொழுது அந்த நினைப்புக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி ஏற்படுகிறது. அந்த சக்தி பல விதங்களிலே பிரபஞ்ச சக்தியோடு சேர்ந்து பேசி பணி செய்கிறது. இதையெல்லாம் வந்து விஞ்ஞானபூர்வமாக ஒரு விஞ்ஞான கூடத்தில் குடுவைகளை எல்லாம் வைத்து கொண்டு திரவங்களை கலக்கி குலுக்கி
நாம் வந்து லென்ஸ் வழியாக பார்த்து கணக்கிட்டு செய்வதை போன்றது அல்ல. இது எல்லாவற்றையுமே வந்து விசிபிள் என்று சொல்லப்படுகிற பார்வை வழியாக மட்டுமே செய்துவிட முடியாது. நிறைய விஷயங்களை நாம் நம்பித்தான் ஏற்கணும். நம் வாழ்நாள் முழுக்க நாம் நம்முடைய முதுகை பார்க்கவே போவதில்லை, பார்க்கவும் முடியாது. அதுக்காக முதுகு இல்லை என்று நாம் நினைத்து விடுவதில்லை. பிறருக்கு முதுகு இருப்பதை பார்த்து நமக்கும் இருக்கிறது. அதுபோல் தான் அவருக்கு, யாரும் அவருடைய முதுகை நேரில் பார்க்க முடியாது. நேரில் பார்க்காததுனால அது இல்லை என்று கிடையாது. அதை எப்படி நாம் நம்பி ஏற்கிறோமோ, நம்பிக்கை அடிப்படையில் ஏற்கிறோமோ, அதே போலத்தான் வாழ்க்கையிலே பல விஷயங்களை நாம் நம்பி ஏற்க வேண்டிய நிலையில், இந்த நம்பி ஏற்க வேண்டிய நிலையில் இருக்கக்கூடியதைத்தான் நாத்திகர்கள் கேலி செய்வார்கள். இதை நிரூபிக்க முடியுமா, இது பிற்போக்கு, இது மூடத்தனம், இவர்களெல்லாம் திருந்தவே மாட்டார்கள் என்றெல்லாம் அவர்கள் சொல்வார்கள். அவர்களை பற்றி இப்பொழுது நாம் கவலைப்பட தேவையில்லை. பெரியவர் சொன்ன ஒரு மிகப்பெரிய அழகான ஒரு உபாயம், ஒன்றுக்கு ரெண்டு பரிகாரங்கள். அவர் வாழ்க்கையில் இதை கேள்விப்பட்டு, அதாவது இந்த பரிகாரங்களை செய்தவர்கள் அதிலிருந்து விமோச்சனம் பெற்று அவர்கள் சொல்ல போய்த்தான் இந்த விஷயம் வெளி உலகத்திற்கே தெரிய வந்தது. இந்த மாதிரி தன்னை சார்ந்து வருகின்றவர்களுக்கு ரொம்ப எளிய செலவில்லாத, அவர்களை நல்ல புண்ணிய செயல்களை செய்ய வைக்கின்ற, நற்கதியிலே ஈடுபடுத்துகின்ற விதமாக அவர் செய்திருக்கக்கூடிய தொண்டு இருக்கிறதே, அதற்கு வந்து ஒரு எல்லையே இல்லை. தொடர்ந்து இதுபோல் நாம் சிந்திப்பதற்கு ஏராளமான விஷயங்கள் இருக்கின்றன. தொடர்ந்து சிந்திப்போம். காஞ்சி நகர் உரையும் காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே, காமகோட்டி குருவே.